எல்லாருக்கும் வணக்கம். பிரியாணி வர இன்னும் சில வாரங்களில் ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பயமாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது, எல்லாமே இருக்குது. கார்த்தி, நான், பிரேம், யுவன், சூர்யா, கார்த்திக் ராஜா எல்லாருமே வந்து ஒரே ஸ்கூல். நாங்கள்லாம் வந்து ஸ்கூல் டேஸ்லேருந்தே தெரியும், ஸ்கூல் டேஸ்லேருந்தே பழக்கம். ஸோ சூர்யா சார் மட்டும்தான் இதில் மிஸ்ஸிங்க, கார்த்திக் மிஸ்ஸிங்க. நாங்கள்லாம் சேர்ந்து இப்போ ஸ்கூல் ரீயூனியனாக சேர்ந்து ஒரு ஒரு படம் பட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி படம் பண்ணிட்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த ஜாலி வந்து ஸ்க்ரீன்லேயும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஞானவேல் பிரபு அவங்க ஸ்டுடியோக்களின் டீமுக்கு வந்து தேங்க்ஸ். ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ், ஏன்னா அவங்க தான் வந்து எப்போவுமே திட்டுவாங்க எங்ககிட்டேருந்து சரி, ப்ரொடியூசர்கிட்டருந்து சரி. ஸோ அவங்களுக்கெல்லாம் நன்றி. என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் இன்னும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த டைமில் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா வந்து என்னோடய பிரதர் யுவன் அவருடைய 100வது படம் வந்து நான் டைரக்ட் பண்ணுறதுக்கு கிடச்சிது அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம். எங்கள் ஃபேமிலியில் வந்து 3 பேர் 100 க்ராஸ் பண்ணியிருக்காங்க. பெரியப்பா வந்து 900 க்ராஸ் பண்ணிட்டாரு, எங்கள் அப்பா 100 க்ராஸ் பண்ணியிருக்காரு, யுவன் 100 ஆஸ் அ மியூசிக் டைரக்டராக. ஸோ அந்த 100வது படம் நான் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப நிஜமாக ரொம்ப பெருமையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதுக்கான ஏன்னா யுவன்கிட்ட எப்போவுமே நான் டென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பேன், ஏதாவது டியூன் கொடுத்தா கூட எப்போ அது 100வது படம்ப்பா, இந்த டியூன்லாம் கொஞ்சம் வேலைக்காகாதுன்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் ஏமாற்றி டென்ஷன் படுத்தி எப்பா என்னப்பா நம்பர் சொல்லி ஏன்ப்பா பயமுறுத்துற அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பார். ஸோ அதெல்லாம் தாண்டி ஆடியோ ரிலீஸ் ஆகி இப்போது எல்லாம் படம் முடிஞ்சு இப்போது படம் வரப்போகுது, வெளியில் வரப்போகுது. கார்த்தி வந்து இஸ் அ வெரி வெரி நேச்சுரல் ஆக்டர். கார்த்தி எனக்கு எனக்கு அவர் நடிக்கிற மாதிரியே தெரியாது. அவர் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவர் அவர் பண்ணுறது ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரியே தெரியாது. இதுலேயும் நல்ல இமோஷன்ஸ் எல்லாமே இருக்கும், ஆனால் ரொம்ப அட் ஈஸ் பண்ணுவார். அதுதான் கார்த்திக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இந்த படத்தில் கார்த்தியோட ஸ்டைல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த கதை பண்ணும்போதே வந்து நானும் வாசுகி வந்து முன்னாடியே பிளான் பண்ணோம். பிளான் பண்ணி அதுக்கப்புறமா வந்து நிறைய ரெஃபரன்சஸ்லாம் கொடுத்து, ஏன்னா அவருக்கு வந்து அந்த மீசை ட்ரிம் பண்ணுறது ரொம்ப டென்ஷன். அவருக்கு மீசை வந்து நான் கொஞ்சம் ட்ரிம் பண்ணோம், இன்னும் கொஞ்சம் வி வாண்டட் மச் மோர் வெரி டிஃப்ரெண்ட் கார்த்தி அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து நானும் வாசிக்கு வந்து கடைசியாக இன்னும் கொஞ்சம் கட் பண்ண சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக காதில் சொல்ல ஏங்க அப்படின்னு சொல்ல அது மீசை கட் பண்ணுறது அவ்வளோ டென்ஷனு. அவள் மீசெல்லாம் குறைச்சி கான்டாக்ட்ஸ்லாம் போட்டு ஹேர் கட் வேறு ஹேர் ஸ்டைல் இந்த படத்தில் டோட்டலாக ஒரு புது கார்த்தி. அதாவது வந்து இந்த படத்தில் வந்து கார்த்தி வந்து ஒரு ஒரு அற்புதமான ஒரு உமனைசராக நடிச்சிருக்காரு. அப்படி பெண்களை எப்படி உசார் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் வந்து அந்த மாதிரி ஒரு 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 ஜாலியான நம்ம ஏரியாவில் இருக்கிற ஒரு பையன் மாதிரி தான் ஒரு கேரக்டர். நம்ம செட்லேயும் அப்படி ஒருத்தர் இருப்பான், எல்லாத்தையும் நம்ம இதை கேட்டாலும் அவன் உசார் பண்ணுறான், அப்படி அவன் உசார் பண்ணுறாடாத அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டராக கார்த்தி இதில் ப்ளே பண்ணுறாங்க. ரொம்ப கஷ்டம், ஏன்னா கார்த்தி வந்து நிஜமாவே வந்து ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ள ஒரு ஒரு பர்சன். ஏன்னா படித்தது எல்லாமே பாய்ஸ் ஸ்கூலு, பாய்ஸ் காலேஜு, அங்கே அமெரிக்காலேயும் பாய்ஸ் தான். அது அமெரிக்கா கதையெல்லாம் எனக்கு அவ்வளோவா தெரியல, அது அந்த கதையை பற்றி அப்புறம். ஸோ வெரி வெரி அதனால் வந்து ரொம்ப ஈஸியாக ஆனால் மோல்ட் பண்ணலாம் கார்த்தியை. என்ன ஒரு கேரக்டருக்குள்ளே வந்து ரொம்ப ஈஸியாக மோல்ட் பண்ணலாம், பண்ணிட்டா ஆயிட்டார் அவர். ஸோ இட் வாஸ் ஸோ மச் ஃபன் ஒர்க்கிங் வித் த ஹோல் டீம். ராம்கி சார்கிட்ட போயிட்டு நான் வந்து ஏன்னா வந்து பிரேம்ஜி வந்து சின்ன வயசில் ராம்கி சார் மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணுவான். அதே மாதிரி ஹேர் ஸ்டைலு, சட்டை ஓப்பன் பண்ணி விட்டு உள்ளே பனியன், அதே மாதிரி ஒரு துண்டு கழுத்தில் போட்டு தான் வந்து வீட்டில் சுற்றுறது. வீட்லேயே அப்படி தான் சுற்றுவோம், ஸ்கூல்லேருந்து வந்து நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி வந்து சின்ன வயசுலேருந்து நாங்கள் வந்து ராம்கி சார் படங்கள் பார்த்து வளர்ந்துருக்கோம். ஸோ ராம்கி சார் கூட வந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நான் கேட்டோடனே வந்து அவர் இமீடியட்டாக வந்து ரொம்ப ஹாப்பியாக ஒத்துக்கிட்டாரு. அந்த கேரக்டர் வந்து போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஷேட்ஸ் உள்ள ஒரு ஒரு ரோல். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ, ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஹன்சிகா, ஹன்சிகா வந்து ஹன்சிகா எனக்கு முன்னாடியே தெரியும், ஹன்சிகா இஸ் அ குட் ஃப்ரெண்ட். இன்றைக்கி அவங்க ஷீஸ் இந்த சாங் ஷூட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கி வர முடியல. ஸோ அவங்க இட் இஸ் ஃபன் ஒர்க்கிங் வித் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால வந்து இட் இஸ் மச் வெரி கம்ஃபர்டபுள் ஃபார் மீ டு ஒர்க் வித். அதுக்கப்புறம் வந்து மேண்டி,
அவங்க வந்து அவங்கள பற்றி பேசும்போது மட்டும் இங்கிலீஷில் பேச சொன்னாங்க, ஏன்னா எனக்கு அவங்களுக்கு புரியணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ மாண்டி வாஸ் சச் அ தரோ ப்ரொஃபஷனல் ஆக்டர். ஷீ இஸ் ஆக்சுவலி ஃப்ரம் லண்டன். அவங்க வந்து ஷீஸ் அ வெரி பிக் ஸ்டார் இன் பஞ்சாப். பஞ்சாபி ஃபிலிம்ஸில் வந்து நம்ம ஊரில் வந்து ஸ்னேகா மாதிரி பஞ்சாபில் வந்து அவங்க வந்து புடவை சுடிதாரில் நடிக்கிற ஒரு ஹீரோயின். அவங்கள வந்து நாங்கள் வந்து இங்கே வந்து இந்த புடவையில் வந்து இந்த புடவையில் தான் வந்தாங்க, அவங்க இத்தனைக்கும் புடவையில் தான் வந்தாங்க, படத்துலேயும் புடவையில் தான் ஷி ஓட் அ சாரி அண்ட் கேம். பட் இட் வாஸ் அ ஹாட் ரோல். இட் வாஸ் எல்லா படத்தோட மெயின் டேர்னிங் பாயிண்ட் இஸ் மாண்டிஸ் ரோல் இந்த ஃபிலிம். அதுதான் வந்து தட் லீட்ஸ் த சஸ்பென்ஸ் இந்த ஃபிலிம். ஸோ ஷி இஸ் அ தரோ ப்ரொஃபஷனல். த பெஸ்ட் பார்ட் வித் மாண்டி வாஸ் even though she didn't know any Tamil, but she used to by heart the whole thing. She used to write it in Hindi, and she used to my assistants used to work with her closely to translate the whole dialogues. She used to by heart, she'll know where to leave the pause, and indartha every reaction maathanum, everything she'll learn everything. And it was a delight working with Mandy. And and she's a good dancer, and you'll know that soon. She's an amazing dancer. அதுக்கப்புறமா வந்து இந்த படத்தில் என்னோட ரெகுலராக நடிக்கிறவங்க எல்லாருமே இந்த படத்தில் இருக்காங்க. பிரேம் இருக்கான், சம்பத் இருக்காப்புல, அப்புறம் வந்து ஜெயபிரகாஷ் சார், பஞ்சு சுப்பு இவங்கெல்லாம் இருக்காங்க. இப்போ ஸ்பெஷலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாசர் சார் ஃபஸ்ட் டைம் என்னோடய படத்தில் இதை தான் நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மதுமிதான்னு சொல்லி யோகி படத்தில் ஹீரோயினாக நடித்தாங்கண்ணா, அவங்க இதில் ரோல் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் அ வெரி பிக் ஸ்டார் காஸ்ட். அப்புறம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சண்முக சுந்தரம் சாரும் நடிக்கிறார் இந்த படத்தில். அவரும் எல்லா படத்துலேயும், பிரேம்ஜி மாதிரி அவரும் என்னோடய எல்லா படத்துலேயும் இருக்கார். முதல் சென்னை 28லேருந்து பிரியாணி வரைக்கும் அவரும் இருக்கார். அப்புறம் நிதின் சத்யா, என்னோடய டீம் மெம்பர்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ என்னுடைய பக்கபலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய டெக்னிக்கல் டீம் தான். ஆல்வேஸ் இது வரைக்கும் சென்னை 28, சரோஜா, கோவா, மங்காத்தா, பிரியாணி இதுலேயுமே நான் வந்து என்னுடைய டெக்னீஷியன்ஸை நான் மாற்றினதே கிடையாது. அதே கேமராமேன், அதே மியூசிக் டைரக்டர், அதே எடிட்டர், அதே காஸ்டியூம் டிசைனர், ஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து ஆர்ட் டைரக்டர் விதேஷ், எல்லாருமே வந்து இது ஒரே டீம் தான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதே டீம் தான் இதுலேயும் கண்டினியூ ஆகுது. அதே ஜான்சன் சார், அதே டீம், அதே மீடியா, அதே நீங்கள் தான் இருக்கீங்க. அப்போலேருந்து என்னை பற்றி நீங்கள் தான் எழுதிட்டு இருக்கீங்க. அந்த பார்ட்டி மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி எழுதுனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா வீட்டில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, அதனால் அந்த பார்ட்டி போகிறது மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி மற்றதெல்லாம் எழுதணும். பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் சக்தி சார். இன்றைக்கி வரல, ஏன் வரலன்னு தெரில. என்னுடைய கேமராமேன் சக்தி சார் என்னோடய படத்தில் தான் வந்து அவர் நிறைய விதவிதமான விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணுவார். நான் தான் அவருக்கு வந்து ஒரு கினி பிக் மாதிரி. அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோன்னா இதில் தான் பண்ணுவார். இந்த ஃப்ளேர் விடுறது, இந்த ப்ளீச் பைபாஸு, ஏதோ சொல்லுவார், எனக்கு ஒன்றுமே புரியாது. ஓகே சார், பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிடுறேன் நான். ஆனால் சரோஜா படத்தில் வந்து ஹேண்ட் ஹெல்ட் பண்ணோம். ஃபுல் படம் வந்து அந்த ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து கையில் தான் இருக்கும் கேமரா. மங்காத்தாலேயும் வந்து அந்த டென்ஷன் பில்டப் பண்ணணும் சொல்லிட்டு ஃபுல்லாகவே ஹேண்ட் ஹெல்ட் தான் பண்ணோம். இந்த படமும் ரொம்ப டென்ஷனான ஃபிலிம், பட் ஆனால் வந்து மங்காத்தா மேக்கிங் இதில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் ஷோல்டர்லேயே சுமக்கலை கேமராவை, ஃபுல்லாகவே ஸ்டாண்டில் தான் இருக்கும். ஷோல்டரில் சுமந்த மாதிரி பண்ணது வந்து பிரவீன் தான். ஏன்னா அவ்வளோ கட்டிங்ஸ், ஒரு இது ரன் ஃபை யுவர் லைஃப்னு சொல்லி ஒரு சாங் இருக்குது, அந்த சாங்கில் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 600 கட்ஸ் வரும், 600 ஷார்ட்ஸ் அந்த சாங்கில், 600 ஷார்ட்ஸ் வரும். ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பிரவீன் கட் பண்ணி கொடுத்துட்டாரு, அதுக்கப்புறம் வந்து அதை கலரிங் பண்ணுறவங்கெல்லாம் ரொம்ப மாட்டி முடித்தாங்க. ஸோ என்னோடய டீம், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் மை டீம். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக, பெருமையாக, ஒரு பிளெஸ்ஸிங்காக கருதுறது என்னோடய தம்பியோட 100வது படத்தில் வாலி சார் பாட்டு எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது தான். இட்ஸ் எ பிளெஸ்ஸிங் எனக்கு வந்து இந்த படத்தில் வந்து என்னோடய படத்தில் கிட்டத்தட்ட வந்து அவர் சென்னை 28லேருந்து ஆரம்பித்து முதல் பாட்டு நான் என்னோடய கெரியரில் டைரக்டராக கம்போஸ் பண்ணது யாரோ யாருக்குள்ளிங்க யாரோங்கிற சாங், சென்னை 28ல் ஈவெண்ட் பண்ணும்போது அந்த சாங்கை வந்து நான் வாலி சார் வச்சு தான் எழுதினேன். அது ரொம்ப முதல்ல சந்தோஷப்பட்டது அப்பா தான். ஏன்னா வாலி சார் கேட்டார், ஏன்னா உங்கள் அப்பனே எழுதுவானேடா, எதுக்கிட்ட என்கிட்ட வந்த அப்படின்னு, இல்லை எனக்கு உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து அவர்கிட்ட போனேன். அதுலேருந்து இது வரைக்கும் இந்த நான் என்னென்னா மிஸ்ஸிசிப்பி மிஸ்ஸிசிப்பின்னு சொல்லி அவர் கார்த்தி ஃபஸ்ட் டைம் பாடின சாங், கார்த்தி பிரேம்ஜி வந்து டியூட் பாடியிருக்காங்க.
அந்த சாங் வந்து எழுதினது வாலி சார் தான். ஸோ வாலி சாரோட பிளெஸிங்ஸ். இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நினச்சேன் நான், அது முக்கால்வாசி பண்ணியிருக்கேன். மியூசிக்கலாக பார்த்தீங்கன்னா வந்து இவனோட சேர்ந்து இவனோட 100வது படம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அந்த ஐடியாலாம் சொன்னேன். கூட வந்து ஜி வி பிரகாஷ், இமான், தமன், விஜய் ஆண்டனி நாலு பேர் சேர்ந்து இவனோட சேர்ந்து பாடியிருப்பாங்க. அந்த அவங்க அந்த அவங்க நாலு பேருக்கு ரொம்ப நன்றி சொன்னேன். ஏன்னா வந்து நான் மத்தியானம் தான் ஃபோன் பண்ணோம், நான் இவனும் அவங்களுக்கு அந்த ஐடியாவை பிளான் பண்ணி ஆடியோ ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மத்தியானம் ஃபோன் பண்ணேன். மத்தியானம் ஃபோன் பண்ணோடனே ஈவினிங்கே எல்லாருமே வந்து வரிசையாக பாடினாங்க. அது வந்து அவங்க நாலு பேரும் இவன் மேலே வச்சுருக்கிற லவ் அண்ட் அஃபெக்ஷன் தான் அதுக்கு மெயின் காரணம். அது இந்த சமயத்தில் வந்து அவர் ஒரு போட்டி பொறாமை எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் இருந்தது வந்து அது அது பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்களுக்கு நன்றி. முதல் முறையாக வந்து மதன் கார்கி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் யுவன் மியூசிக்கில் காம்பினேஷனாக. அதாவது வந்து அவங்க அப்பாக்கள் ரெண்டு பேருமே வந்து அவ்வளோ ஹிட்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல் முறையாக வந்து அது இந்த 100வது படத்தில் தான் இவங்களோட காம்பினேஷன் ஆரம்பிச்சிருக்கு. இந்த வரிசையாக அவங்க நிறையா ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் இது இது இதுக்கு இதில் அமைஞ்சிருக்கு. இதுக்கப்புறமா வந்து கடவுள் தான் பார்க்கணும். ஸோ தேங்க்யூ வெரி மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்டுடியோ க்ரீனுக்கு நன்றி. எல்லாருக்கும் நன்றி. எல்லோரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் லாஸ்ட் டைமும் மறந்த ஒரு விஷயம் என்னென்னா வந்து என்னுடைய ஸ்டண்ட் டைரக்டர் சில்வா மாஸ்டர், அவர் வந்து சரோஜா அதுலேருந்து தான் வந்து அவரும் வந்து அவருடைய கரியர் வந்து ஆக்ஷன் ஃபிலிம்ஸில் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பெரிய படமும் அவர் தான் பண்ணிகிட்ருக்காரு. லிங்கசாமி சார், சூர்யா காம்பினேஷன் அந்த ஃபில்மாக இருக்கட்டும், ஜில்லாவாக இருக்கட்டும், வீரமாக இருக்கட்டும், எல்லாம் பெரிய லெவலில் அவர் போயிட்டுருக்காரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வருத்தப்பட்டார், இந்த படமும் எனக்கு சரோஜா மாதிரி எனக்கு வந்து பேரே கிடைக்காதுங்க இது, ஏன்னா வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்காது. ஆனால் அவரோட பங்களிப்பு நிறையா இருக்கும். இது ரொம்ப டைரக்டரே எடுத்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து உண்மையிலேயே வந்து அவருடைய பங்களிப்பு இதில் ரொம்ப ஜாஸ்தி, செல்வா மாஸ்டர். ஸோ அது ஐ வாண்ட் தேங்க் யூ மிஸ் வெல் அண்ட் தேங்க் தி ப்ரெஸ் அண்ட் மீடியா. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ பேர் இங்கே கேதர் ஆகிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக படம் பார்த்துட்டு நல்லா இருக்குனாலும் நல்லா இல்லைனாலும் தனியாக கூப்பிட்டு திட்டுருங்க. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்கிற நம்புகிறேன் நான். இட் வில் பி இட் ஷுட் இட் வில் பி அ ட்ரீட் கண்டிப்பாக. தேங்க்யூ. காட் பிளஸ்.